Hi viewers, welcome to Shenba's Grated Tea. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை குழம்பு. நாலு காடையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள்ஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், தேங்காய் பூ 4 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 15, கசகசா 1 டீஸ்பூன், 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், 1 பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு, பட்டை 2 குண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 1. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும், முந்திரி பருப்பு சேர்த்துக்கிங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. முந்திரி பருப்பு வறுபட்ட பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் லேசாக வதங்கின பிறகு கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசாவை 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை 2 குண்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன், நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிங்க. பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகுத்தூள் இதை நல்லா வதக்குங்க. தயிர் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கொதி கொதிச்சோடனே மூடி போட்டு காமன் நேரம் சிம்மில் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் எல்லாம் சேர்த்து காடையை வேக வச்சனால காடை சாப்பிடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ காமன் நேரம் கழித்து பார்த்தோம்னா காடை வெந்திருக்கும். தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. உப்பு பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கிங்க. குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. காடை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Thank you.